ஹலோ பிரபா. சொல்லுங்கப்பா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாமா? நீ பதட்டமா போனல, அதான் உனக்கு சொல்லான்னு ஃபோன் பண்ணேன். சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு வந்துருமா? சரிங்கப்பா. அம்மா இப்ப எங்க இருக்க? இங்கதான்ப்பா, மகா வீட்டுல. இங்க பாரு பிரபா, நீ மகாவை பார்க்கணும்னு எந்த முயற்சியும் எடுக்காத. நீ போய் பார்த்தனா அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. சரிங்கப்பா. சரிம்மா. இந்த பிரபா கிட்ட யாராவது பண்ண கூடாது வேண்டான்னு சொன்னாதான் அதை பண்ணி பார்க்கணும்னு தோணும். மகாவை பார்த்துட்டு போனா என்ன? வீட்ல இந்த ரூம் உபயோகம் இல்லாத பொருட்களை போட்டு வைக்கிற ரூம். இப்பவும் அப்படிதான், எந்த சேஞ்சஸ்மே இல்ல. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கனா நல்லா இருக்கும். நீ போட்டிருக்கியே இந்த நகை, அது மொத்தமும் ஒரு குண்டு மணி கூட குறையாம எனக்கு வேணும். தாராளமா கொடுத்துடுறேன். எனக்கு நகை மேல சுத்தமா ஆசை இருந்ததே இல்ல. அப்புறம் எதுக்காகடி இத்தனை நகையும் மாட்டிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ரிசப்ஷன்ல மேடையில வந்து நின்ன? அத போய் உங்க பையன் சூர்யா இருக்காரே, அவர்கிட்டயும் பாட்டிக்கிட்டயும் கேளுங்க. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் வற்புறுத்தி சொன்னதாலையும் இந்த வீட்டோட கௌரவத்தையும் பெருமையையும் காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் தான் நான் அங்க வந்து நின்ன. இந்த நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அத்தை.